இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டான். இது போல் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ மீட் பண்ணுறலாம் மகிழ்ச்சி. தினசரி குறையாமல் மூன்று வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த நாளன்னைக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்காக. ஸோ என்னுடைய பெஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருந்தா ஒரு கமாண்டில், ஸோ வரலாறு கொஷின்ஸ்லாம் புரியலை, அதுக்கு ஸ்பெஷல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அந்த இயர் கொஷின்ஸும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இரண்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இரண்டு பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த மற்ற கொஷின்ஸ் போட்டதில் அதை பிஸியாக வச்சுட்டேன். ஸோ மீண்டும் போன வீடியோவில் போட்ட வீடியோவில் வந்து மற்றும் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஸோ இயர் கொஷின் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, மேலும் முக்கியமான இயர் கொஷின்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு போல் சொல்லியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஷின்ஸ் உங்களாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸுமே பார்க்கறது முடிய உங்களுக்கு இந்த இயர் கொஸ்டின்ஸு எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த ட்ரிக்ஸை முதல்ல சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நம்பரை பொறுத்த மட்டிக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு மூன்று வழிகள் இருக்குது. அதில் முதல் வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறீங்கிற பொறுத்து இருக்குது. முதல் கண்டிஷன், ஸோ முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிபி 1776 முதல் 1748 ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 46, 47, 48 அப்போ முதல் கர்நாடகா போர் எந்த ஆண்டு நடைபெற்றுச்சுன்னா 1746, 48 இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு எப்படி தோணுது, கர்நாடகா போர்னால் அது 46, 48 கர்நாடகா போர்னால் 46, 48 1746, 48 அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தான் அது ஒன்று உங்களுக்கு வரும். அடுத்தது இரண்டாவது அது ஒன்று. அதே போல் நீங்கள் என்ன மாதிரி கொஸ்டினை புரிஞ்சுக்கிறீங்க, இப்போ இரண்டாம் கர்நாடகா போர் பார்த்தீங்கன்னா 1848. ஸோ 48 இங்கே முடியுது, அதே போல் இங்கே 48 உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு கொஸ்டினுக்கும் ஆன்சருக்குள்ள டிஃப்ரெண்ட்டு நீங்கள் எந்த மாதிரியாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரியான உங்களுடைய திறனுக்கு ஏற்றாப்புல இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இரண்டாவது முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். ஸோ இயர் கொஸ்டினை இந்த மாதிரி இயர் ஞாபகம் வச்சுக்கிற எப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் எழுதி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா தான் அடுத்த 4 டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் எப்பொழுதுமே இருந்துகிட்ருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இதே போல் இன்னும் பல தடவை இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்களும் சேர்ந்து படிச்சுக்கிட்டே இதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி இன்னும் 2-3 தடவை இந்த வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஸ்டின் வந்து புரிஞ்சிடும். அதே போல் எழுதி பார்க்குறது என்ன இன்னொரு பெரிய மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து எழுதி பார்த்து கூட உங்களுக்கு மறந்து போச்சுன்னா எக்ஸாம் காலில் போனதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஞாபகம் வரும். எப்படின்னா, அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல் கர்நாடக போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதியிருப்பீங்க. 1746 முதல் 1748 வரை அப்படின்னு எழுதியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் டைம் அந்த கொஸ்டினு வந்து ஆன்சர் உங்களுக்கு தெரியலனாலும் ஜஸ்ட் நீங்கள் கொஸ்டினை படித்தாலோ படிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே ஆன்சரை பார்த்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை வந்து கரெக்டாக அந்த 1746 1748 தான் உங்களுக்கு கை வந்து உங்களே அறியாமலே போய் ஆன்சர் கிளிக் பண்ணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நம்பி அந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ மீண்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இயர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியை எந்த ஆண்டு நிறுவியது? December 31, 1600 ஓகே, December 31, 1600 நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியை எந்த ஆண்டு நிறுவியது? December 31, 1600 ஒவ்வொரு வினாவையும் நான் 2 முறை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஓகே. இரண்டாவது கேள்வி, புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1640 ஓகே, புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1640 மூன்றாவது கேள்வி, கல்கத்தாவில் எந்த ஆண்டு வாணிப மையம் ஏற்பட்டது? 1699 மீண்டும் வசிக்கிறேன், கல்கத்தாவில் எந்த ஆண்டு வாணிப மையம் ஏற்படுத்தப்பட்டது? 1699 நான்காவது கேள்வி, முதல் கர்நாடக போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? கிபி 1746 முதல் 1748 ஐந்தாவது கேள்வி, இரண்டாம் கர்நாடகா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஸோ அங்கே 1748 முடிஞ்சு அடுத்து இங்கே 1748 ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள், 1748 முதல் 1754 ஓகே. இரண்டாம் கர்நாடக போர் எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு அப்படின்னா கிபி 1748 முதல் 1754. அடுத்தது ஏழாவது ஆறாவது கேள்வி, மூன்றாம் கர்நாடக போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? கிபி 1756 முதல்
1763. ஸோ அதனால் நம்ம வச்சுங்க கிபி 1756 1763. ஸோ கடைசியாக அந்த மூன்று கர்நாடகா போர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஏழாவது கேள்வி, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு, இதெல்லாம் முக்கியமானது. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1752. நான் சொல்கிறது போலவே நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டே வாங்க. எட்டாவது கேள்வி, இரட்டை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1757 கல்கத்தாவில். இரட்டை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1757 கல்கத்தாவில். ஓகே, ஒன்பதாவது கேள்வி, பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. பத்தாவது கேள்வி, இரட்டை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு, ஸோ அதே தான் சொன்னாங்க மீண்டும் பார்த்தீங்க, இதுக்கும் 1757 மீண்டும் எழுதிட்டாங்க. ஓகே, அடுத்து பதினோராவது கேள்வி, முதலாவது ஆங்கிலேய மைசூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1767 முதல் 1769. முதலாவது ஆங்கிலேய மைசூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1767 முதல் 1769. ஓகே, அடுத்து இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்றது 1780 முதல் 1784. இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர் 1780 முதல் 1784 வரை. மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் 1790 முதல் 1792 வரை. 92 இந்த மூன்று மைசூர் போர் முடிஞ்சுவிட்டது. அடுத்து பதினான்காவது கேள்வி, நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1799. ஸ்பீடாக போகிறேன் நினைக்கிறேன், ஸோ பொறுமையாக சொல்கிறேன். நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1799. பதி ஐந்தாவது கேள்வி, முதல் ஆங்கிலேய மராத்திய போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1775. முதல் ஆங்கிலேய மராத்திய போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1775. பதினாறாவது கேள்வி, பிட் இந்தியா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1784. பிட் இந்தியா தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1784. பதினேழாவது கேள்வி, கல்கத்தா உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கல்கத்தா உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1774. 1774 கல்கத்தா உச்சநீதிமன்றம், 1774. பதினெட்டாவது கேள்வி, ரோஹில்லா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஸோ நல்லா நான் வச்சுங்க, ரோஹில்லா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1774. ரோஹில்லா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1774. இதான் அந்த கேள்வி. பத்தொன்பதாவது கேள்வி, முதல் பண்டைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1793. முதல் பண்டைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1793. அடுத்தது, கூக்கர் போர் நடைபெற்ற ஆண்டு 1816. கூக்கர் போர் நடைபெற்ற ஆண்டு 1816. 21வது கேள்வி, விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? 1858 நவம்பர் 1. ஓகே, விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1858 1858 நவம்பர் 1ஆம் தேதி. நான் வச்சுக்கோங்க. 22வது கேள்வி, வங்காளம் எந்த ஆண்டு மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டுச்சு? வங்காளம் எந்த ஆண்டு மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டது? 1911. 23வது கேள்வி பார்க்கலாம், எந்த ஆண்டு ஆயுத சட்டம் கொண்டு வரப்பட்டது? 1878. எந்த ஆண்டு ஆயுத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ஆயுத சட்டம் 1878. ஆயுத சட்டம் 1878. இந்த மாதிரி தான் புரிஞ்சு படிக்கணும். அடுத்து 24வது கேள்வி, லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1916. லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1916. 35வது கேள்வி, சாரி 25வது கேள்வி, ரௌலட் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு என்ன அப்படின்னா, 1919 ரௌலட் சட்டம். 1919 ரௌலட் சட்டம். ஓகேவா, ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். 26வது கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1919 ஏப்ரல் 13. நாம் வச்சுக்கோங்க, 1919 ஏப்ரல் 13 நாம் வச்சுக்கோங்க. 27வது கேள்வி, காந்தி காலம் என்று அழைக்கப்படும் காலம் எது அப்படின்னா, 1920 1940 வரை. ஸோ காந்தி காலம், காந்தி அவருடைய வாழ்ந்த காலங்கள் அப்படின்னாலே 1920 1947. சரிங்க, வரிகுடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா, 1921. 28வது கேள்வி, வரிகுடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1921. வரிகுடா 1921.
அடுத்தது 29வது கேள்வி பார்க்கலாம். உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1931. இது இம்பார்ட்டன்ட். உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1931. உப்பு 1991 நாம் வச்சுக்கலாம். 2வது வட்டமேஜை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1931. அடுத்து 31வது கேள்வி, 3வது வட்டமேஜை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1932. 31ல் முதல் வட்டமேஜை, 32ல் இரண்டாவது வட்டமேஜை நடந்திருக்கு. அடுத்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பூனா ஒப்பந்தம் எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1932. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பூனா ஒப்பந்தம் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1932. ஸோ இந்த மாதிரி ஒரே இயற்குள்ள இரண்டு சம்பவங்கள் மற்றும் மூன்று சம்பவங்கள்லாம் நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் இருந்தாலுமே இந்த மாதிரி நான் அவங்க வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ 1932 உங்களுக்கு 3வது வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கு, அதே போல் காந்தி அம்பேத்கரும் பூனா ஒப்பந்தமும் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் நான் அவங்க வச்சுக்கலாம். 33வது கேள்வி பார்க்கலாம், 2ஆம் உலகப்போர் எப்பொழுது நடைபெற்றது? 1939 முதல் 1945. இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2ஆம் உலகப்போர் எப்பொழுது நடைபெற்றது? 1939 டு 1945. 34வது கேள்வி, இந்தியா எந்த ஆண்டு இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்றது? 1947 ஆகஸ்ட் 15. இந்தியா எந்த ஆண்டு இங்கிலாந்திடமிருந்து விடைபெற்றுச்சு ஸோ அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15. ஸோ அப்படி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 35வது கேள்வி, தென்னிந்திய புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1800 ஓகே, தென்னிந்திய புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1800 to 1801. ஓகே, அடுத்து வேலூர் காலம் எந்த ஆண்டு தோன்றியது? 1806 ஜூலை 9. ஸோ 36வது கேள்வி, வேலூர் காலம் எந்த ஆண்டு தோன்றியது? 1806 ஜூலை 9. ஓகே, 37வது கேள்வி பார்க்கலாம், காந்தி சென்னை மகாஜன சபையில் எப்போது உரையாற்றினார் அப்படின்னா 1896 அக்டோபர் 24. ஸோ 37வது கேள்வி மறுபடியும் பாருங்கள், காந்தி சென்னை மகாஜன சபையில் எப்பொழுது உரையாற்றினார்? 1896 அக்டோபர் 24. ஓகேவா, அடுத்து 38வது கேள்வி, பெண்களுக்கு எப்பொழுது வாக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா 1921. ஓகே, 1921 தான் அவங்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு கிபி 1917. ஸோ 1917 ரஷ்ய புரட்சி நடந்திருக்கு. பெண் விடுதலை மறுமண சட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1858. அதாவது பெண் விதவை மறுமண சட்டம், ஓகே, பெண் விதவை மீண்டும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது தான் அது மறுமண சட்டம். எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா 1858, அதாவது 1858. ஓகே, இன்னும் குவஸ்டின்ஸ் நிறையா இருக்குது, பட் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் அப்படின்னா இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம்னாச்சும் ஓடி இருக்கும் வீடியோ. ஸோ இன்னும் பண்ணணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு போயிட்டே இருக்கும் டைம். அதே போல் எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அதனால தான் 40 கொஸ்டின்ஸோடு நிப்பாட்டிட்டேன். ஸோ ஓகே, இந்த 40 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் புரியலை அப்படின்னா மீண்டும் ஒரு தடவை, ஒன்றுக்கு இரண்டு மூணு தடவை இந்த வீடியோ பாருங்கள். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஓடுன்னு வச்சிங்களேன், எப்படியும் ஒரு 20 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். எந்த டவுட்டுமே இல்லாமல் இதை கிளியராக படிச்சிடலாம். நான் சொன்ன ட்ரிக்கும் வந்து யூஸ் பண்ணி படி, நான் சொன்ன ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள், நல்லா ரிப்பீட்டட் மறுபடியும் சொல்லி பாருங்கள். அதே போல் இந்தமாதிரி காதால் கேட்டு பாருங்கள், அதாவது இந்தமாதிரி சேனலில் சொல்லக்கூடிய இயர்ஸ் வந்து அடிக்கடி காதில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ மைண்டில் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கெலாம் கேட்டவங்க புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் கொடுங்க மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் சிம்பல் ரிங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.